அவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றி முழுமையான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை அறிவித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தற்போது தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு வந்திருந்தாலும் மீத்தேன் நியூட்டனா எட்டுவழி சாலை எதிர்த்து போராடுவதன் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சிகளை பொறுத்தவரை ஆளுநர் உரையில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டவை அங்கு நிறைவேற்றப்படுவதற்கான அறிவிப்பு ஆளுநர் உரை இல்லை என்றும் கருத்துக்களை ஆளுநர் உரையின் மீதான பேசும்போது தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பதில் அளிக்கும் விதமாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்புகளையும் என்ன மாதிரியான அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான பதிலை அளித்தார். அதில் திமுக அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது. வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, சிறு குறு நிறுவனங்களுடைய மேம்பாடு, உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது, நிதிநிலை